Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாங்க மிளகாய் பயிர்ச்சிகையில வந்து வர பனிப்பூச்சி தாக்கம் அதாவது வந்து thrips attack அதை பத்தி தான் நாங்க இன்னைக்கு வீடியோல வந்து பார்க்க போறோம். இந்த நோய் தாக்கம் ஏற்பட்ட இலைகளை வந்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தாக்கம் ஏற்பட்ட இலைகள் எல்லாமே வந்து மேல் பக்கமா நோக்குன மாதிரி சுருண்டி இருக்கிறதோட வந்து இந்த இலைகள் எல்லாம் வந்து அந்த சில்வர் கலர்ல வந்து ஒரு படிவு மாதிரி ஒன்று இருக்கும். இந்த படிவு வந்து அந்த பூச்சிகள் வந்து குத்தி உறிஞ்சிறதால அதோட சாறு இது வந்து படிகிறதால வர அந்த படிவு தான் இது சில்வர் கலர்ல படிஞ்ச மாதிரி இருக்கும். சும்மா சொல்லக்கூடாது, இந்த பூச்சி தாக்கம்ன்றது வந்து எங்கட விளைச்சலை சரி பாதி அளவுக்கு வந்து குறைக்கக்கூடியதாக வந்து இருக்கும். இவ்வளவு மோசமான இந்த தாக்கம் வந்து எங்களோட பயிர்களுக்கு வராமலே நாங்கள் நேரத்தோடு எங்களோட பயிர்களை எப்படி நாங்கள் காப்பாற்றி இந்த தாக்கம் வராமல் தடுத்து நிப்பாட்டுறோன்னு சொல்லி நாங்கள் இப்போ பார்ப்போம்னு சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் பயிர் செய்கிறது வந்து சரியான காலத்தில் வந்து நாங்கள் பயிர் செய்ய வந்து ஈடுபடணும். இப்போ முதல் சொல்லணும்னு சொன்னால், இப்போ பெரும்பகத்தில் நாங்கள் பயிற்சியை செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் மார்கழி மாதத்திலேயும் வந்து, சிறுபகத்தில் நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி சொன்னால் வந்து சித்திரை மாதத்தில் இறுதியிலையும் வந்து நாங்கள் பயிற்சியை வந்து மேற்கொள்ளணும். அடுத்ததாக மிக முக்கியமான நடவடிக்கை என்னென்னு சொல்லி சொன்னால், பயிற்சிகையில் ஈடுபட்டந்தானே போன சீசனில் அந்த சீசனில் நாங்கள் செய்த பயிற்சிகிற மீதிகளையும் அடுத்ததாக வந்து எங்களோட பயிற்சிகை நிலத்தை சுற்றி இருக்கிற விருந்து வழங்கி செடிகள் உதாரணத்துக்கு வந்து ஆமணக்கு போன்ற செடிகளையும் வந்து நாங்கள் அழிக்கணும். இந்த விருந்து வழங்கி செடிகள் என்று சொல்கிறது என்னென்று சொல்லி சொன்னால், இப்போ நாங்கள் நிலத்தில் பயிர் செய்யாத காலத்தில் வந்து இந்த பூச்சிகள் எல்லாம் என்ன செய்யும்னு சொன்னால், இந்த விருந்து வழங்கி செடிகளில் போயிட்டு இருந்து அதில் இருக்கிற உணவுகளை தாங்க பெற்று கொண்டு தான் அவங்களோட நிலப்பை வந்து உறுதி செய்து கொள்ளும். இப்படி அவங்க உறுதி செய்த நிலப்பை வச்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னால், அடுத்த சீசனுக்கு நாங்கள் பயிர் செய்யக்குள்ளே அவங்க அந்த விருந்து வழங்கி தாவரத்திலேருந்து இங்கே வந்து எங்களோட பயிற்சி நிலத்துக்கு வந்து எங்களோட பயிர்களை வந்து தாக்குவாங்க. அதால் வந்து நாங்கள் இந்த விருந்து வழங்கி தாவரங்கள் ஆமணக்கு போன்ற தாவரங்களை வந்து நாங்கள் அழிக்கிறணும். அடுத்ததாக நாங்கள் நடுகைக்கு பயன்படுத்துகிற நாற்றுகள் இருக்குதானே, கொச்சி நாற்றுகள் எல்லாம் வந்து இதுகளோட வயது வந்து 30 முதல் 35 நாட்களாக வந்து இருக்கணும். அடுத்ததாக வந்து நாற்றுகளை நாங்கள் நடும்போது வந்து சரியான இடைவெளி எப்படின்ற வகையில் நடணும். இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா, கொச்சி நாற்றுகள்கிட்ட நடுகிற இடைவெளி வந்து 45 சென்டிமீட்டருக்கு 45 சென்டிமீட்டர், இந்த இடைவெளியில் வந்து நாங்கள் நாற்றுகளை நட்டோம்னு சொன்னால் இந்த பூச்சி தாக்கம் வர்றது வந்து குறையாக இருக்கும். அடுத்ததாக நாங்கள் கொச்சி செய்கையை மேற்கொண்ட பயிர் நிலத்தை வளைச்சி வந்து நாங்கள் எல்லை பயிராக வந்து சோளத்தையும், பொறிப்பயிராக வந்து சூரியகாந்தி சணல் போன்றவற்றையும் நாங்கள் நாட்ட வேணும். இப்படி நாங்கள் நாட்டுறது வந்து எங்களோட பயிர் நாற்றுகள் வந்து பயிர் நிலத்தில் நாட்டுறதுக்கு 15 நாளைக்கு முதல் வந்து இந்த பயிர்களை வந்து நாட்டணும். அதோடு வந்து எங்களோட பயிர் வந்து முதலாவது பூ பூத்து வந்ததுக்கு பிறகு வந்து இந்த பொறிப்பயிர்கள்ன்றதான், இந்த பொறிப்பயிர்கள் எல்லாத்தையும் வந்து நாங்கள் அழிச்சிடணும். அடுத்ததாக பயிற்சியை நிலத்தை வளைச்சி நாங்கள் ஒரு 20 மீட்டர் அளவான உயரத்துக்கு பனை ஓலையை பயன்படுத்தியோ இல்லாட்டி இந்த த்ரிப்ஸ் என்ற பூச்சிகள் புக முடியாத அளவுக்கு சிறிய ஓட்டைகளில் இருக்கிற வலைகளை பயன்படுத்தியோ வந்து நாங்கள் வேலி அமைக்கணும். இந்த த்ரிப்ஸ்ன்றது ஆக சின்ன பூச்சி என்று சொன்னதால் வந்து ஆக சின்ன கண் இருக்கிற வலைகள் அப்படி இதோடு தான் வந்து நாங்கள் பயன்படுத்தணும். இதுகள் வந்து கடையில் தான் வாங்கக்கூடியதாக இருக்கும், அது இதுக்கென்று சிலவும் வந்து கூட இருக்கும். ஆனால் நாங்கள் பனையோலையில் வேலி அமைக்கிறதுன்னு சொல்கிறது வந்து எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதில் வந்து கூடுதலாக 20 மீட்டர் உயரத்துக்கு பனை ஓலையை வச்சு வேலி அமைக்கிறது வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். அடுத்ததாக வந்து நாங்கள் எங்களோட பயிற்சி நிலத்தில் வந்து ஏற்கனவே வந்து பாகல் செவ்வந்தி மாதிரியான பயிர்களை நாட்டி இருந்தோம்னு சொன்னால், அந்த பயிர்களோடு சேர்த்து இந்த மிளகாய் பயிரையும் வந்து நாங்கள் ஊடு பயிராக வந்து நடியை செய்யணும். இப்படி ஊடு பயிராக நாங்கள் நடியை செய்தோம்னு சொல்லி சொன்னால் எங்களுக்கு வந்து இந்த பூச்சி தாக்கம் வந்து குறைவாக இருக்கும். அடுத்ததாக வந்து நாங்கள் நைத்ரசன் உட பயன்பாடு செய்யக்குள்ள வந்து அதுகளையும் வந்து சிபாறு செய்யப்பட்ட அளவுலேயே வந்து நாங்கள் பயன்படுத்தணும். அளவுக்கு அதிகமாக வந்து நைத்ரசன் உரங்களை பயன்படுத்தாமல் சிபாரிசு செய்யப்பட்ட அளவுகள்லேயே வந்து நாங்கள் நைத்ரசன் உரங்களை வந்து நாங்கள் பயன்படுத்தணும். இப்போ இந்த பூச்சி தாக்கத்தை வந்து நாங்கள் எப்படியெல்லாம் கண்காணிக்கலாம், எப்படியெல்லாம் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், டெய்லி வந்து நாங்கள் காலையிலே நேரத்துக்கு தோட்டத்துக்கு போயிட்டு இந்த பூச்சிகள்கிட்ட நடமாட்டம் எங்களோட பயிர்களுக்கு இடையில் வந்து இருக்குதான்னு சொல்லி நாங்கள் பார்க்கணும். அப்படி காலையில் நேரத்துக்கு போய் தோட்டங்களில் பார்த்து நடமாட்டத்தை அவதானிக்கிறது கஷ்டம்ன்று சொல்கிற பட்சத்தில் வந்து ஒட்டும் பொறிகள்ன்று சொல்லி இருக்குது கடையில், அந்த பொறிகளை வாங்கி நாங்கள் 300 மீட்டர் ஸ்கேட் பரப்பளவு கொண்ட நிலத்துக்கு வந்து 1 தொடக்கம் 4 2 அளவில் வந்து நாங்கள் தொங்க விட்டு அதை பிறகும் நாங்கள் அந்த பொறிகளில் வந்து இந்த பூச்சிகள் ஒட்டி இருக்கும், இப்படி ஒட்டி இருக்குதான்னு சொன்னது நாங்கள் அந்த பொறிகளை டெய்லி
எங்களுக்கு விரும்பின நேரத்தில் போகிற டைமில் பார்க்குறது மூலமாக வந்து நாங்கள் அவதானிக்க கொள்ளக்கூடியதாக இருக்கும். இப்படி நாங்கள் தொங்க விட்ட இந்த பொறிகளை வந்து நாங்கள் ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு முறை வந்து மாற்ற வேண்டியதாக வந்து இருக்கும். அடுத்ததாக வந்து மிக முக்கியமான ஒரு அறிகுறி சிம்டம்ஸ் என்று கூடி சொல்லலாம். இது வந்து என்னென்று சொல்லி சொன்னால், பயிர்கள்ட்ட இலைகள் வந்து மேல் நோக்குனதாக வந்து வளைஞ்சி இருக்கும். இப்போ த்ரிப்ஸ் அட்டாக் வந்து இலைகள்கிட்ட பயிர்கள்கிட்ட இலைகள் வந்து என்ன செய்யும்னு சொன்னால் மேல் நோக்குனதாக வளைஞ்சிருக்கும். இதே இடத்துல வந்து மைட்ஸ் வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னு சொல்லி சொன்னால் இந்த மைட்ஸ் தாக்கம் ஏற்பட்ட பயிர்கள்கிட்ட இலைகள் வந்து கீழ் நோக்குனதாக வந்து வளைஞ்சி இருக்கும். இப்போ நான் என்ன ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கணும்னு சொன்னால், மைட்ஸுக்கு முதல் எழுத்து வந்து எம், எம் என்று சொல்லி சொல்கிறது வந்து இப்போ கீழ்ப்பக்கம் நோக்குன மைட் தான், அதில் ரெண்டு கால்களும் இருக்கும். அது மாதிரி இந்த மைட்ஸ் தாக்கம் ஏற்பட்டதும் வந்து கீழ் நோக்குனதாக வந்து இலைகள் வளைஞ்சிருக்கும். த்ரிப்ஸ் தாக்கம் ஏற்பட்டது வந்து மேல் நோக்குனதாக வந்து இலைகள் வளைஞ்சிருக்கும். இங்கே வளைஞ்சன்றது மீனிங் வந்து சுருண்ட மாதிரி இருக்கிறது தான் நான் சொல்கிறேன். இப்போது இந்த பூச்சி தாக்கத்தை வந்து நாங்கள் எப்படி கட்டுப்படுத்தலாம்னு சொல்லி நாங்கள் பார்த்தோம்னு சொல்லி சொன்னால், முதலாவதாக வந்து 1 கிலோகிராம் அளவுக்கு வேப்பிலையை எடுத்து வந்து அந்த வேப்பிலையை 5 லிட்டர் தண்ணியில் வந்து அவிச்சிட்டு, அவிச்சதுக்கு பிறகு வந்து நாங்கள் அந்த கரைசலை வடிகட்டி எடுத்து அந்த கரைசலோட 1 லிட்டர் கரைசலுக்கு 5 லிட்டர் தண்ணி என்ற வீதத்தில் வந்து தண்ணியை கலந்து நாங்கள் கூட பயிர்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணலாம். இப்படி பண்ணுறது மூலமாக வந்து இந்த பூச்சி தாக்கத்தை வந்து நாங்கள் கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து 5 மில்லி லிட்டர் அளவுக்கு வந்து வேப்பெண்ணெயை எடுத்து அந்த வேப்பெண்ணெயோட வந்து 1 லிட்டர் போல் சவக்கார நீர் எடுத்து இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு வந்து நாங்கள் பயிர்களுக்கு வந்து ஸ்ப்ரே பண்ணணும். இப்படி ஸ்ப்ரே பண்ணுறது மூலமாக வந்து நாங்கள் இந்த பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். அடுத்ததாக வந்து இந்த பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்துறதுக்கு பாவிக்கிற ரசாயன பூச்சி மருந்துகள் கெமிக்கல்ஸ்ன்னு சொல்லி நீங்கள் பார்க்குறேன்னு சொல்லி சொன்னால், இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த கெமிக்கல்ஸை வச்சு நீங்கள் வந்து இந்த பூச்சி தாக்கத்தை கட்டுப்படுத்தலாம். ஆனால் வந்து இதில் ஸ்க்ரீனில் தெரிகிறது வந்து கெமிக்கல் நேம். ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் கெமிக்கல் நேம் என்று ஒன்று இருக்கும், பிராண்ட் நேம் என்று சொல்லி ஒன்று இருக்கும். நீங்கள் கடைகளில் வந்து இந்த கெமிக்கல் நேமை சொல்லி கேட்குறது மூலமாக இந்த கெமிக்கல் நேமை இருக்கிற பிராண்டோட பொருட்கள் எது விலை குறைவாக இருக்குதோ அந்த மருந்துகளை வேண்டி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம். இப்படி நீங்கள் பூச்சி மருந்துகளை ஸ்ப்ரே பண்ணக்குள்ளே வந்து நீங்கள் உங்களை பாதுகாத்து கொள்றதுக்கான உபகரணங்கள், உதாரணத்துக்கு கை க்ளோஸ், காலுக்கு ஷூ, கிளாஸ், இப்படிப்பட்ட மாஸ்க், இப்படிப்பட்ட பொருட்களை வந்து நீங்கள் அணிஞ்சு கொண்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு போகணும். நீங்கள் எப்படி அணியாமல் ஸ்ப்ரே பண்ணுறது வந்து இப்போ உங்களுக்கு வந்து பெருசாண்டு பாதிப்பு ஏற்படுத்தின மாதிரி உங்களுக்கு விலங்குலாட்டியும், நாளடைவில் போக போக இது உங்களை வந்து நோயாளியாக ஆக்கிடும். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிச்சுப்போம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.